2019 NMMS தேர்வில் சேட் பகுதியில் கேட்கப்பட்டுள்ள கணித வினாக்களுக்கு இப்பகுதியில் விடைகளை கண்டறியலாம். முதல் கேள்வி, வினா எண் 91. ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம். A motorist covers a distance of 135.04 கிலோமீட்டர் இன் 3.2 ஹவர்ஸ். த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் இஸ். இப்போ வாகனத்தினுடைய வேகம் கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறதா அந்த வாகனத்தினுடைய வேகம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நேரம் பார்த்தோம்னா 3.2 மணி நேரம். 3.2 மணி நேரத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் போகுதுன்னா 135.04. அப்போது இந்த தொலைவை நேரத்தால் வகுத்தோம்னா வேகம் கிடைக்கும். ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடுங்கிறது வேகம். இப்போ வேகம் சமம் தொலைவு பை காலம். தொலைவு பை காலம். இப்போ தொலைவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 135.04 வகுத்தல் 3.2. இப்போ தசம புள்ளி வந்திருக்கு, பகுதியில் வந்து 3.2 வந்ததுனால இதை பத்தால் பெருக்கிக்கலாம். அப்போ தொகுதியும் பத்தால் பெருக்கிக்கலாம். அப்படி பத்தால் பெருக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த புள்ளி வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்போது 1350.04 கீழே வந்து பார்த்தோம்னா 32 வந்துடும். பத்தால் பெருக்கும்போது 32. இப்போ 32 இங்கே கொடுக்கப்பட்ட எண்ணெய் வகுத்தோம்னா நமக்கு அதற்கான விடை கிடச்சிரு. 1350.4 வகுக்கலாம். முதல்ல 135 எடுத்துக்கலாம். இதில் 4 முறை வரும். 4×2 8, 4×3×12, 15 8 போயிட்டா 7. அடுத்து பூஜ்ஜியத்தை இறைக்கலாம். 70. 70 2×32, 2×4 3×6 64 கழிச்சோம்னா 6. அடுத்து இந்த புள்ளி இருக்கு, புள்ளி மேலே வச்சுட்டு 4 கீழே இறக்கிக்கலாம். 64 2×32 64. அப்போது 42.2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதுதான் அதனுடைய வேகம். மூன்றாவது விடை 42.2 கிலோமீட்டர் பர் மணி என்பது இந்த வாகனத்தினுடைய வேகம். அடுத்த வினா, வினா எண் 92. 4x2 + 6xy பெறுவதற்கு 3x2 + xy + 3y2 உடன் எதை கூட்ட வேண்டும்? வாட் சுட் பி ஆடட் டு 3x2 + xy + 3y2 டு அப்டைன் 4x2 + 6xy. இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 4x2 + 6xy வந்து நமக்கு கிடைக்கணும். கூட்ட வேண்டிய கோவை எதுனா இந்த 3x2 + xy + 3y2 எதை கூட்ட வேண்டும் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்ட 4 சாய்ஸில் எதை இதனுடன் கூட்டினோம்னா இந்த 4x2 + 6xy கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த 4x2 + 6xy 3x2 + xy + 3y2 கழிச்சுக்கலாம். அப்படி கழிச்சோம்னா இப்போ இதிலிருந்து 3x2 + xy + 3y2 கழிச்சிட்டோம்னா கூட்ட வேண்டிய உறுப்பு கிடைச்சிக்கு. இப்போது உதாரணத்துக்கு 8 பெறுவதற்கு 5 எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 5 கழிச்சோம்னா 3 கிடைக்கி. அப்போ 3 கூட்ட வேண்டும். இந்த 5 3 கூட்டினோம்னா 8 கிடைச்சிரு. அது மாதிரி இந்த கோவையை பெறுவதற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கோவையை பெறுவதற்குனா இதுதான் விடையாக வரணும். இந்த கோவையிலிருந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கோவையை கழிச்சிட்டோம்னா நம்ம கூட்ட வேண்டிய உறுப்பு நமக்கு கிடைச்சிரு. இப்போ இந்த 4x2 + 6xy அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கோவையை நாம வந்து குறி மாற்றி கூட்டிக்கலாம். இப்போ கழித்தல் குறி வந்திருக்குது இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய குறியை நம்ம மாற்றிக்கலாம். இந்த 3x2 என்ன வந்துடும் -3x2, அடுத்து +xyங்கிறது -xy, +3y2ங்கிறது -3y2, இப்படி வந்துடு. இப்போ நம்ம கூட்டிக்கலாம். அப்படி கூட்டும்போது இந்த உறுப்புகள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 4x2 பக்கத்தில் இந்த 3x2 - 3x2 பக்கத்தில் எடுத்து எழுதிக்கலாம்.
அடுத்து இந்த எக்ஸ் ஒய் உடைய உறுப்புகள்லாம் பாருங்கள் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் அடுத்து மைனஸ் எக்ஸ் ஒய் இதை பக்கத்தில் எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் மூன்று ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அது அப்படியே பக்கத்தில் எழுதிக்கலாம். இப்போ சுருக்கும் போது இப்போ எதை நம்ம சுருக்கணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் பாருங்கள், நான்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம சுருக்கணும்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸ் ஒயில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாருங்கள், ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய், அப்போ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்று, அப்போ ப்ளஸ் ஐந்து வந்துடு, ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ஒய். அடுத்தது மைனஸ் மூன்று ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், அது ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம கூட்ட வேண்டிய உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ஒய் மைனஸ் மூன்று ஒய் ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்தோம்னா முதல் விடை கொடுத்துருக்காங்க, இது இதற்கான சரியான விடை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ஒய் மைனஸ் மூன்று ஒய் ஸ்கொயரை கூட்ட வேண்டும். அடுத்த வினா, ஒரு சக்கரம் மூன்று வினாடிகளில் 48 முறை சுழல்கின்றது எனில் 30 வினாடிகளில் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை. எ வீல் மேக்ஸ் 48 ரெவல்யூஷன்ஸ் இன் 3 செகண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன் 30 செகண்ட்ஸ் இஸ். இப்போ ஒரு சக்கரம் மூன்று வினாடிகளில் 48 முறை சுழல்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 30 வினாடிகளில் எத்தனை முறை அது சுழல்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நேர்மாறல் கணக்கு. எப்படின்னா இப்போ இது வந்து நேரம், நேரம் பார்த்தோம்னா மூன்று வினாடிகளில் இது சுழலும் எண்ணிக்கைன்னு எடுத்துக்கலாம். எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா 48. நேரம் அதிகமாகுது, மூன்றுலேருந்து 30 அதிகமாகும் போது எண்ணிக்கையும் அதிகமாகும். அப்போது இந்த 3:48 அப்படிங்கிறது ஒரு விகிதத்தில் இருக்குதுன்னா அதற்கு சமமான ஒரு விகிதத்தில் தான் இந்த 30:48 இங்கே விடுபட்ட ஒரு எண்ணாக இருக்கும். இந்த விடுபட்ட எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டுமே நேர் விகிதத்தில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 வந்து எப்போ 30 ஆகுன்னா 10 பெருக்கும்போது 30 ஆகும். 10 பெருக்கணும்னா 3 × 10 = 30. அதே போல் இது 10 மடங்கு ஆகும். அப்போ 10 பெருக்கும்போது 48 × 10 = 480. அப்போ இதற்கான விடை 480. 480 முறை அப்படிங்கிறதான் சக்கரம் சுழலும் எண்ணிக்கை. அடுத்த வினா, கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு என்ன? ஏபி மற்றும் சிடி இணைன்னு கொடுத்துருக்காங்க. த மெசர் ஆஃப் எக்ஸ் இன் த ஃபேர் இஸ் ஏபி அண்ட் சிடி ஆர் பேரலல். இங்கே கொடுக்கப்பட்ட இந்த ஏபி கோடும் சிடி கோடும் இணை கோடுகள். இந்த இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது, இந்த கோடு தான் குறுக்கு வெட்டி. இந்த குறுக்கு வெட்டி வெட்டும் போது நமக்கு மொத்தம் 8 கோணங்கள் உருவாகுன்னு படிச்சிருக்கோம். இங்கே மேலே இருக்கக்கூடிய ஏபி கோட்டில் 4 கோணங்கள் உருவாகுது, கவனிங்க. இது 1, அடுத்தது வந்து 3 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து இது 3, இது 4. இந்த நான்குமே வந்து இந்த இணை கோடுகளால் இந்த குறுக்கு வெட்டி வெட்டும்போது உருவாகக்கூடிய கோணங்கள். அதில் இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க எக்ஸ். இந்த எக்ஸும் இந்த மேலே இருக்கக்கூடிய 1 என்ன கோணங்கள்னா ஒத்த கோணங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் படிப்போம். இவை எப்படிப்பட்டவைனா சமமானவை, 1 எக்ஸும் சமம். இந்த 1 பதில் நாம் என்னன்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸும் இங்கே இருக்கக்கூடிய 1 சமம் அப்படிங்கிறனால இந்த 1 பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறோம். இந்த 3 எக்ஸையும் பாருங்கள், இந்த 2 கோணங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த கோணங்கள், லீனியர் பேர்னு சொல்லுவோம். இப்போ இந்த இரண்டையும் கூட்டும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 180 டிகிரி, 180 டிகிரி கிடைக்கும். அதாவது 3x + x இரண்டையும் கூட்டும்போது 180 டிகிரி. அப்போ 3x x கூட்டினா 4x, 4x சமம் 180 டிகிரி, எக்ஸ் சமம் 180 / 4, 4 வகுத்துக்கலாம். 4 வகுக்கும்போது 45 டிகிரி, எக்ஸினுடைய வேல்யூ 45 கிடைக்குது. அப்போ இதற்கான விடை 1 = 45 டிகிரி என்பது சரியான விடை. 95 3p + 4 = 25 எனில் பியின் மதிப்பு, இஃப் 3p + 4 = 25 தன் பி இஸ். இப்போ பியினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு சமன்பாட்டை கவனிங்க, 3p + 4 = 25. இதில் இந்த ப்ளஸ் 4 சமக்குறிக்கு இந்த பக்கம் நம்ம முதல்ல கொண்டு வந்துடலாம். அப்போ 3p அப்படியே வச்சுக்கலாம், 3p = 25,
இந்த ப்ளஸ் நான்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் நான்கு, மைனஸ் ஃபோர்னு மாறிக்கு. அப்போ த்ரீ பி ஈக்குவல் டு 25ல் நான்கு கழிச்சா 21. அடுத்து பீனுடைய வேல்யூ நமக்கு வேணும், பி ஈக்குவல் டு 21. இந்த பெருக்கல் மூன்று இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் மூன்று அப்படின்னு மாறிக்கு. 21ல் எத்தனை மூன்றுகள்னா ஏழு மூன்றுகள், 21 மூணால் வகுக்கும்போது ஏழு. அப்போ பி ஈக்குவல் டு 7 என்பது இதற்கான விடை, சரியான விடை 7. வினா எண் 96, அடுத்தடுத்து வரும் மூன்று முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண். இஃப் த சம் ஆஃப் த்ரீ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இஸ் 30, தென் த மிடில் நம்பர் இஸ். இப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் எத்தனைன்னு பாருங்க, மூன்று எண்கள். அடுத்தடுத்த மூன்று எண்களை கூட்டினோம்னா 30 கிடைக்கிறதுனா இடையே அமையும் எண். இப்போ இந்த மிடில் நம்பர் கேட்டிருக்காங்க, இடையில் அமையும் எண். இடையில் அமையும் எண் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அங்கே கொடுக்கப்பட்ட மொத்தம் எவ்வளோன்னு பாருங்க, அதாவது கூடுதல். கூடுதல் எவ்வளோனா 30. அந்த 30 கொடுக்கப்பட்ட எண்களின் எண்ணிக்கையால் வகுத்துடலாம். 30 மூணால் வகுத்தோம்னா 10. அப்போ 10 தான் இடையில் அமையும் எண். எப்படின்னா இப்போ 10 எடுத்துக்கலாம், 10க்கு அடுத்த எண் 11, 10க்கு முந்தைய எண் 9. இப்போ இடையில 10 அமைது. இந்த மூன்று எண்களின் கூடுதல் கூட்டி பாருங்க, 9 கூட்டல் 10 கூட்டல் 11 30. நமக்கு 30 கூட்டுத்தொகை கிடைக்கிறது, இடையில் அமையும் எண் 10. இது போல எந்த எண்களுக்கு வேணா நீங்க எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் இடையில் அமையும் எண் வேணும்னா அந்த கூட்டுத்தொகையை எத்தனை எண்கள் எடுத்துருக்கிறோமோ அந்த எண்களால் வகுத்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா அடுத்தடுத்து அமையும் எண்கள் அப்படிங்கும்போது இந்த எண்ணிக்கையானது ஒற்றைப்படையில் அமையும். 97, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல். எ செட்டைன் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு ரூபீஸ் 10,080 இன் 5 இயர்ஸ் அட் 8%. த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ், இந்த கணக்கை கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அதாவது அசல் பி அப்படிங்கறதா வந்து அந்த குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில், ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல 8%, 5 ஆண்டுகளில், என் என்பது 5, என் சமம் 5, 5 ஆண்டுகளில் எவ்வளவு ஆகுதுன்னா 10,080 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கூட்டுத்தொகை. அப்புறம் கூட்டுத்தொகையானது எப்ப கிடைக்கும்னா அசலுடன் வட்டியை கூட்டும் போது நமக்கு இந்த 10,080 கிடைக்கிறது. அப்படின்னா வட்டி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, அசல் எவ்வளோன்னு தெரியாது, இரண்டும் சேர்ந்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து அசல் நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அசல் கூட்டல் வட்டி பி பிளஸ் ஐ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஏங்கிறதா அங்கே கொடுக்கப்பட்ட 10,080, அசல் நமக்கு தெரியாது. இப்போ பி பிளஸ் ஐக்கு பதிலாக பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா, ஐங்கிறது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு ஏ. ஏங்கிறது இந்த அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10,080 வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பி காமனா வெளியே எடுத்துக்கலாம், ரெண்டுலையுமே இதுலயும் பி இருக்கு இதுலயும் பி இருக்கு, பி வெளியே எடுத்தோம்னா 1 பிளஸ் என்ஆர் பை 100 அப்படின்னு கிடைக்கி ஈக்குவல் டு இந்த 10,080 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த என்ங்கிறது 5, ஆறுங்கிறது 8%. இதை நாம் இந்த இடத்துல பிரதிட்டோம்னா பி இன்ட்டு 1 பிளஸ் என்னுக்கு பதிலாக 5, 5 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 8, கீழே 100 இருக்கு பை 100 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 10,080. அடுத்து அடைப்பு குறிக்குள் இருக்கிறத சுருக்கணும்னா பி இன்ட்டு 1 பிளஸ் 5 8 பெருக்கிக்கலாம் 40, 40 பை 100 ஈக்குவல் டு 10,080. அடுத்தது இந்த உள்ளிருக்கக்கூடிய 1 பிளஸ் 40 பை 100 சுருக்கணும்னா பி இன்ட்டு இந்த 100 பொதுவை எடுத்துக்கலாம், உள்ள 100 பொதுவை எடுத்துட்டு இந்த 1 100 பெருக்கிக்கலாம், பெருக்கி மேலே தொகுதியில் போட்டுக்கலாம், 100 100 கூட்டல் மேலே இருக்கக்கூடிய 40 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 100 பிளஸ் 40 பை 100 அப்படின்னு கிடைக்கி ஈக்குவல் டு 10,080. அப்போ பி இன்ட்டு உள்ள கூட்டினோம்னா 140 பை 100 ஈக்குவல் டு 10,080. இங்கே சுருக்கிக்கலாம்,
முதல்ல இந்த ஒரு சைபர் சுருக்கிக்கலாம். 14/10, இரண்டால சுருக்கணும்னா 7/5. அப்போ பி இன்ட்டு 7/5 சமம் 10,080 கிடைக்குது. பி இன்ட்டு 7/5 சமம் 10,080. இப்போ நமக்கு தேவை பி. பியினுடைய மதிப்பு பி ஈக்குவல் டு இந்த 10,080 இந்த 7/5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகீழியா மாறிக்கு 5/7. இப்போ நம்ம 7ஆல இந்த 10,080 சுருக்கணும். சுருக்கணும்னா 7/7 இந்த 10,080ல பாருங்க, முதல்ல 10ல 7/7 மீதி 3 30, 4/7 28 மீதி 2 வரு மடி 28, 4/7 28 இந்த 0க்கு 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பி சமம் 1440 பெருக்கல் 5. 5ஆல பெருக்கும்போது 5 இன்ட்டு 0 0, 5 20க்கு 0 மிச்சம் 2, 5 20 2 22க்கு 2 மிச்சம் 2, 1 5 5 2 7. இப்போ பி சமம் 7200 கிடைக்கிறது. அப்போ கொடுக்கப்பட்ட விடைகளில் நான்காவதாக இந்த 7200 கொடுத்துருக்காங்க. இதுதான் அசல். 98. ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும்? த சம் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் த எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் டேஷ் தேன் த தேர்ட் சைட். இப்ப பார்த்தோம்னா ஒரு முக்கோணத்தினுடைய எந்த இரண்டு பக்கங்களின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கங்களின் கூடுதல் எப்படி இருக்குன்னா மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இதற்கான விடை வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து முக்கோணத்தை அமைக்கும். இஸ் கிரேட்டர் தேன் த தேர்ட் சைட். அப்ப இரண்டாவது விடைதான் இதற்கு சரியான விடை. 99. 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 112/528. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். முதல்ல இந்த 112/528 எளிய வடிவில் மாற்றலாம். எளிய வடிவில் மாற்ற இந்த பகுதி தொகுதியை பாருங்க, எந்த எண்ணால் சுருக்கலாம்னா இரண்டால் சுருக்கலாம். இரண்டுமே வந்து இரட்டை எண்கள். அப்போ 2 10 மிச்சம் 1 6 2 12. கீழே 10 பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, 2 4 மிச்சம் 1 6 2 12 4 2 8. அப்போ 56/264 கிடைக்கிறது. இதை மீண்டும் இரண்டால் நம்ம சுருக்கலாம்னா 2 4 மிச்சம் 1 16 8 2 16 1 2 3 2 6 2 2 4 28/132 கிடைக்கிறது. மீண்டும் இரண்டால் சுருக்கணும்னா 1 2 4 2 8 இதில் 6 2 12 மிச்சம் 1 6 2 12 14/66 மீண்டும் இரண்டால் சுருக்கணும்னா 7 2 14 இதில் 33. அப்போ 7/33 கிடைக்குது. இதில் இருக்கக்கூடிய பகுதி எதுனா டினாமினேட்டர் வந்து இந்த 33. இந்த 33 இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூடுதல் 3+3 சமம் 6. அப்ப இதற்கான விடை 6. 100. 7 ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் டூ டிஜிட் நம்பர்ஸ் கண்டெய்னிங் எ நம்பர் 7 இஸ். இப்ப ஈரிலக்க எண்கள் அப்படின்னா 10ல தொடங்கி 99 வரைக்கும் இருக்கக்கூடியது ஈரிலக்க எண்கள். இதெல்லாமே டூ டிஜிட் நம்பர்ஸ் சொல்லுவோம், 10 to 99. இதுல 7 ஓர் இலக்கமாக கொண்ட, ஏதாவது ஒரு இலக்கம் 7 இருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய ஈரிலக்க எண்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்கறாங்க. எண்ணிக்கை அப்படின்னா மொத்தம் எத்தனை. இப்ப 7 வரக்கூடிய ஈரிலக்க எண்களை எல்லாம் நம்ம எழுதலாம். முதல்ல 17 வரு, அடுத்தது 27 37 47 57 67 67 அடுத்தது 70. 70 வந்து பார்த்தோம்னா 7 வருது. அடுத்து 71 72 73 74 75 76 77 78 79 அடுத்தது 87 97
இந்த எண்கள் எல்லாமே ஏழை இலக்கமாக கொண்ட ஈரிலக எண்கள். மொத்தம் எத்தனைன்னு எண்ணி பாருங்க. மொத்தம் 18 எண்கள் உள்ளன. இதற்கான விடை 18. 101 10 மீட்டர் ஸ்கொயர் கழித்தல் 5 மீட்டரை 2 மீட்டர் கழித்தல் 1 வகுக்க கிடைப்பது. டிவைடிங் 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் பை 2 மீட்டர் மைனஸ் 1. இப்போ இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடியதை பாருங்க, 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் பை 2 மீட்டர் மைனஸ் 1, இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம பின்னமாக எழுதி கொள்ளலாம், 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் பை 2 மீட்டர் மைனஸ் 1. இதில் எம்ங்கிறது இரண்டுலையுமே காமனாக இருக்குது, இந்த எம் ஸ்கொயர் எம்ல எம் காமனாக இருக்குது. 10, 5 அப்படிங்கிற இரு எண்களில் 5 காமனாக இருக்குது. அப்போ இதில் வந்து 5 எம்மை வெளியே எடுத்துக்கலாம். 5 எம்மை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வகுக்கும் போது 2m கிடச்சிது. அடுத்து கழித்தல் 5m 5m வெளியே வந்துருச்சு, மேலே வந்து 1 போட்டுக்கலாம். அடுத்து வகுத்தல் கீழே இருக்கக்கூடிய 2m-1 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 2m-1 கீழே இருக்கக்கூடிய 2m-1 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 5m கிடைக்கிறது. 5m 5 மீட்டர். இதற்கான விடை 5 மீட்டர். நூற்றி இரண்டு -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணினை கழித்தால் 8/9 கிடைக்கும். த நம்பர் விச் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் -6/11 டு கெட் 8/9 இஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணினை கழித்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது, 8/9 கிடைக்கிறது. அப்போது இந்த -6/11 8/9 கழிச்சோம்னா என்ன கிடைக்குமோ அந்த எண் தான் இதற்கான விடை. கவனிங்க, -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணினை கழித்தால், அப்போ தெரியாத எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கலாம், நமக்கு என்ன கிடைக்கிறது, எக்ஸை கழித்தால் 8/9 கிடைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னா, எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இந்த 8/9 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ -6/11 இருந்து இந்த 8/9 கழிச்சுக்கலாம். இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ் என்பது -6/11 இந்த 8/9 கழிப்பதால் கிடைக்கக்கூடிய எண். இப்போ எக்ஸினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இரண்டுமே பின்னங்களாக இருக்கிறது. இந்த 11-9 பெருக்கிங்க, 99 பெருக்கிட்டு குறுக்க பெருக்கிக்கலாம். -6-9 பெருக்கும்போது -54. அடுத்து இந்த 11 இந்த -8 பெருக்கிட்டோம்னா -11.88. அடுத்தது இரண்டுமே மைனஸ் குறி அப்படியே கூட்டிக்கலாம். இப்போ 12 மிச்சம் 1 14 -142/99. இதை பாருங்க, இது சுருக்க முடியாது. அப்போங்க விடையில் இந்த எண் இருக்கான்னு பாருங்க, கொடுத்துருக்காங்க. -142/99 என்பது இதற்கான விடை. 103 நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு பை சமம் 3.14. இப்போ இந்த படத்தை கவனிங்க, ஒரு சதுரம். அந்த சதுரத்துக்குள்ள நிழலிட்ட பகுதி எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா கால் வட்டங்கள் வடிவில் இருக்குது. மொத்தம் பார்த்தோம்னா 1, 2, 3, 4 நான்கு கால் வட்டங்கள் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த நான்கு கால் வட்டங்கள் தான் இந்த நிழலிட்ட பகுதி. நான்கு கால் வட்டங்கள் சேர்ந்தது நமக்கு ஒரு முழு வட்டம். அப்போ இந்த முழு வட்டத்தினுடைய பரப்பளவு தான் நமக்கு நிழலிட்ட பகுதியாக தேவைப்படுகிறது. அப்போ வட்டத்தில் வந்து நமக்கு வட்டத்தினுடைய ஆரம் நமக்கு வேணும். வட்டத்தினுடைய ஆரம் நல்லா கவனிங்க, இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 சென்டிமீட்டர் என்பது இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு. ஆனால் இந்த கால்வட்டத்தினுடைய என்னவா இருக்குது அப்படின்னு இதில் பாதி தான் எடுத்துக்கணும், 10 பாதி 5. அப்போ 5 சென்டிமீட்டர் என்பது அந்த கால்வட்டத்தினுடைய ஆரம். அப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா இது வந்து 5, இதுலேருந்து இது 5. அப்போ ஆரங்கள், இரண்டு ஆரங்கள் சேர்ந்தது அந்த சதுரத்தினுடைய பக்க அளவாக அமைந்துள்ளது. எல்லாமே 5, 5 இருக்குது. அப்போ இந்த கால்வட்டத்தினுடைய ஆரம் 5. அப்போ அந்த வட்டத்தினுடைய ஆரமும் 5 தான்.
ஐந்து சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு தான் நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு. தேர்ஃபோர் வட்டத்தினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். வட்டத்தினுடைய பரப்பளவு சமம் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், பையினுடைய மதிப்பு 3.14 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 5 பெருக்கல் 5, அப்போ 3.14 இன்ட்டு 5 பெருக்கல் 5 25. பெருக்கும்போது நமக்கு பெருக்கி எழுதுனீங்கன்னா 78.5 கிடைக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுதான் இதற்கான விடை, 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பளவு. 104 பின்வருவனவற்றை பொறுத்துக்க, மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ ஏபிசிடிங்கிற நான்கு இந்த கோவைகளுடைய பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க, அதற்கான விடைகள் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஏபிசிடி இதற்கான விடைகளை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கப்புறம் இந்த சரியான விடைகள் கொடுத்துருக்காங்க நான்கு சாய்ஸ். இந்த நான்கு சாய்ஸில் எது சரியாக வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ எடுத்துக்கலாம், 2x+3 இன்ட்டு 2x-3 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து a+b இன்ட்டு a-b அந்த வடிவில் இருக்குது. இந்த a+b இன்ட்டு a-b நம்ம என்ன எழுதலாம், a²-b² எழுதலாம். அப்போ அதன்படி எழுதணும்னா 2x²-3² எழுதலாம். 2x² பண்ணும்போது 2² பண்ணால் 4, x² பண்ணால் x² 4x²-3² பண்ணால் 9. அப்போ 4x²-9 கிடைக்குது. இந்த மூன்றாவது பார்த்தோம்னா ஏ, இது இதற்கான விடை. அடுத்தது இரண்டாவது பாருங்க, 5x×4xy-4. இந்த வெளியே இருக்கக்கூடிய 5x இந்த உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம பெருக்கணும். முதல்ல 5x இந்த 4xy பெருக்கும்போது 5×20, x-ஐயும் பெருக்கணும் x²×y. அடுத்து கழித்தல் 5×20, x பக்கத்தில் இருக்க அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 20x²y-20x இது வந்து நான்காவதாக கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பி. அடுத்து சி எடுத்துக்கலாம், -2xy×5x²-3. இந்த வெளியே இருக்கக்கூடிய -2xy-ஆல் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கலாம். முதல்ல -×+-2×10, இந்த எக்ஸையும் x²-ஐயும் பெருக்கணும்னா x³×y. அடுத்தது -2×-3 பெருக்கும்போது +3×6, xy வெளியே இருக்குது அப்படியே போட்டுக்கலாம். -10 x³y+6xy என்பது இதற்கான விடை, முதல் விடை இருக்குது, இது வந்து சி. அடுத்தது நான்காவது இருக்கிறது டி, இது அப்படியே நம்ம பொருத்திக்கலாம். இந்த 4y²-3yஐ பெருக்கும்போது 4×3 பெருக்குனா 12, மைனஸ் வந்துரு -12 y²×y y³ இதற்கான விடை -12 y³, இது வந்து டி. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட சாய்ஸை கவனித்து சரியான விடை எழுதிக்கலாம். இந்த கொடுக்கப்பட்ட சாய்ஸில் பார்த்தோம்னா இரண்டாவது சாய்ஸ் தான் இதற்கான விடை. கவனிச்சிங்கன்னா ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 4 என்பது சரியான விடை. 105,998 ஸ்கொயரின் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் 998 ஸ்கொயர். இப்போ 998 ஸ்கொயர் அப்படின்னா 998×998 அர்த்தம். இந்த இரண்டையும் பெருக்குனா என்ன விட வருதோ அதை நாம் குறிச்சிக்கலாம். அல்லது இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் என்னென்னா முற்றொருமைகளை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த 998 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 1000×2 எழுதலாம். இது ஸ்கொயர் போடும்போது நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இது வந்து a-b² ஃபார்முலா அடிப்படையில் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன விரிவாக்கம்னா a²-2ab+b² இந்த முற்றொருமையை பயன்படுத்தி இந்த 1000×2² நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஏங்கிறது 1000, பிங்கிறது 2. அப்போ a² 1000² × 2×a×b 1000×b, பியினுடைய மதிப்பு 2. அடுத்து b² 2² 1000²னா 1000×1000, 1000×3 0 இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது மொத்தமாக 6 0 வந்துடும்.
அடுத்து கழித்தல் 2 பெருக்கல் 2 4 4 இன்டு 1000 4000 அடுத்து கூட்டல் 4 இப்போ 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் இது வந்து 10 லட்சம் கொடுத்திருக்காங்க இந்த 10 லட்சத்துல இருந்து 4000 கழித்து 4 கூட்டிக்கலாம் கழிக்கும் போது நமக்கு 9 லட்சத்தி 96000 கிடைக்கு அதனோட 4 ஐ கூட்டும் போது 9 லட்சத்தி 96004 இதற்கான விடை 9 லட்சத்தி 96004 மூன்றாவது விடைதான் இதற்கான விடை 106 ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சதுர அலகுகள் மற்றும் அகலம் ஏ மைனஸ் பி அலகுகள் எனில் அதன் நீளம் இஃப் த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் லேண்ட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஹூஸ் பிரத் இஸ் ஏ மைனஸ் பி யூனிட் தென் இட்ஸ் லென்த் இஸ் இப்போ ஒரு செவ்வக வடிவ நிலத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஒரு செவ்வக வடிவ நிலத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் லென்த் இன்ட்டு பிரத் ஈக்குவல் டு அந்த பரப்பளவுக்கான மதிப்பு என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இதுல நீளம் தெரியாது அப்ப நீளம் அப்படியே வச்சுக்கலாம் நீளம் பெருக்கல் அகலத்தினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க பிரத் எவ்வளோனா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய விரிவாக்கம் நம்ம படிச்சிருக்கோம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல மிஸ் ஆனது எதுனா ஏ பிளஸ் பி அந்த ஏ பிளஸ் பி தான் நீளத்தை குறிக்கிறது இந்த ஏ பிளஸ் பி தான் நீளத்தை குறிக்கிறது அப்போ அதனுடைய நீளம் இரண்டாவது ஆன்சர் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் பெருக்கும் போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு முற்றுரிமை நமக்கு கிடைக்கிறது 107 மூன்று நபர்களில் இரண்டு நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர் இதன் சதவீதம் ஒன்லி 2 பர்சன்ஸ் அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ த பர்சன்டேஜ் இஸ் ஒரு நேர்முக தேர்வில் மொத்தம் மூன்று நபர்கள் இருக்காங்க அந்த மூன்று நபர்களில் இரண்டு நபர்கள் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னா 2/3 ஃபிராக்ஷன் பின்னம் இந்த 2/3 நம்ம சதவீதமாக கண்டுபிடிக்கணும்னா 100% பெருக்கணும் அப்படி பெருக்கும்போது நம்ம இந்த இரண்டையும் 100 பெருக்கணும்னா 200 × 3% இப்போ இந்த 200 நம்ம 3 வகுத்தோம்னா 200 பாருங்க 200 எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க 6 × 18 மீதி 2 = 20 6 × 18 = 2 அப்போ 66 கிடைக்கிறது மீதி 2 66 2/3% என்பது இதற்கான விடை கொடுக்கப்பட்டதுல முதல் சாய்ஸ் 66 2/3% என்பது இதற்கான விடை 108 ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ₹70,000 ஆக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு த வேல்யூ ஆஃப் எ மோட்டார் சைக்கிள் 2 இயர்ஸ் எகோ வாஸ் ₹70,000 இட் டெப்ரிசியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 4% பெர் ஆனம் த ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் இங்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க ₹70,000 அப்படிங்கிறது அது மதிப்பாக இருக்கிறது அதை பீன்னு வச்சுக்கலாம் பீசமும் 70,000 அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கொடுத்துட்டு தற்போதைய மதிப்பு கேட்குறாங்க அப்போ என் சமம் 2 ஆண்டுகள் என் சமம் 2 எத்தனை சதவீதம் குறையுது அப்படின்னா 4% குறைகிறது அப்போ 6 = 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க இப்போ தற்போதைய மதிப்பு கேட்டிருக்காங்க இந்த குறையும் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பி இன்ட்டு 1 − r/100 n இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ குறைந்திருக்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தினுடைய மதிப்பு 2 ஆண்டுகளில் எவ்வளவு குறைஞ்சு தற்போதைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சூத்திரம் பி இன்ட்டு 1 − r/100 n இதில் நாம் அப்ளை பண்ணோம்னா பிங்கிறது 70,000 அப்போ 70,000 × 1 − r 4% இப்போ 4/100 n பதிலாக 2 அப்ளை பண்ணிக்கலாம்
அடுத்து இதை நம்ம சுருக்கும்போது 70,000 இன்ட்டு இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1 ÷ 4 100 இருக்கு. இந்த 100 பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ 1 ஐயும் 100 ஐயும் பெருக்கிக்கலாம். 100 ÷ 4 தன்னுடைய அடுக்கில் 2 வந்துடு. அடுத்தது 70,000 இன்ட்டு 100 ÷ 4 96 96 ÷ 100 அடுக்கில் 2 இருக்கு. இப்போ இந்த இங்கே பாருங்கள் 70,000 2 0 வந்திருக்குது. அப்போ வந்து 96 ÷ 100 அப்படியே வச்சுக்கலாம். அடுக்கில் 2 வந்திருக்கிறதுனால 70,000 ÷ 96 ÷ 100 96 ÷ 100 2 முறை போட்டு நம்ம பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது இங்கே 100 கிடச்சிக்கலாம். 2 சைபர் இந்த 100 இங்கே 2 சைபர் மொத்தம் 4 சைபரும் போயிரு. இப்போ மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் 7 ÷ 96 ÷ 96 இந்த 3 எண்களையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64,512 கிடைக்கிறது. இதுதான் அதனுடைய தற்போதைய மதிப்பு. இதில் கொடுக்கப்பட்டதில் பாருங்கள் முதல் விடை ₹64,512 என்பது இதற்கான சரியான விடை. 109 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? எ லேடர் ஆஃப் 20 feet லீன்ஸ் அகெயின்ஸ்ட் எ வால் அட் ஹைட் ஆஃப் 16 feet ஃப்ரம் த கிரவுண்ட். ஹவு ஃபார் இஸ் த பேஸ் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால்? கணக்கை கவனிங்க. 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா இது சுவர், இந்த சுவரில் 16 அடி உயரத்தில் ஏணியானது தொடுகிறது. இது ஏணி. இந்த ஏணியினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க 20 அடி. இது வந்து 20 அடி நீளமுள்ள ஏணி இந்த சுவரில் 16 அடி உயரத்தில் தொடுகிறது. இந்த 16 அடி உயரத்தில் தொடுகிறது. இந்த தொடக்கூடிய ஹைட்டு கீழிருந்து இந்த 16 அடி உயரத்தில் இங்கே தொடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏணி, சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லென்த்து தான் கேட்டிருக்காங்க. இந்த சுவரில் இருந்து ஏணியின் அடிப்பகுதி எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது. இப்போ நம்ம பேர் கொடுத்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய முனை ஏ, கீழே பி, சின்னு கொடுத்துக்கலாம். இந்த பி ஆனது செங்கோணம் 90 டிகிரி. இதில் எது கர்ணம்னா ஏசி. 20 அடி என்பது கர்ணத்தை குறிக்கிறது. அப்படின்னா இந்த பிசி அப்படிங்கிற லென்த்து தான் நமக்கு தேவை. சுவரிலிருந்து ஏணியினுடைய அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்கும் சிக்கும் உள்ள தூரம் வேண்டும். நாம் இதில் வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது ஏசி ஸ்கொயர் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம். இந்த படத்தில் ஏசி ஸ்கொயர் சமம் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இந்த நமக்கு பிசியினுடைய மதிப்பு தான் வேணும். அப்போ பிசி ஸ்கொயர் சமம் இந்த பக்கம் பிசி ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த ஏபி ஸ்கொயரானது இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிக்கலாம். அப்போ ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கி இதனுடைய மதிப்புகள் எல்லாம் பிரதியிடுங்க. ஏசி வந்து 20. அப்போ 20 ஸ்கொயர் கழித்தல் ஏபி வந்து 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு வரும். இப்போ பிசி ஸ்கொயருடைய மதிப்பு பாருங்கள். 20 ஸ்கொயர் வந்து 400 கழித்தல் 16 ஸ்கொயர் 256 கழிச்சோம்னா நமக்கு பிசி ஸ்கொயர் கிடைக்கி. அப்போ 400 256 கழிங்க. கழிக்கும்போது 10 ல் 6 போயிட்டா 4, 9 இருக்கு, 9 ல் 5 போயிட்டா 4, இங்கே 3 இருக்கு, 3 ல் 1 2 போயிட்டா 1, 144. அப்போ பிசி ஸ்கொயருடைய மதிப்பு 144. 144ங்கிறது எதனுடைய ஸ்கொயரு? 12 ஸ்கொயர். அப்போ பிசியினுடைய மதிப்பு 12. பிசி சமம் 12. அப்போ கொடுக்கப்பட்ட சாய்ஸில் 12 என்பது சரியான விடை. விடை 4வது 12 அடி. 110
தந்தையின் வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்காக உள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது. ஃபாதர் இஸ் ஃபைவ் டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹர் டாட்டர். ஆஃப்டர் டூ இயர்ஸ் த ஃபாதர் வில் பி ஃபோர் டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹிஸ் டாட்டர். த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த டாட்டர் இஸ். இந்த கணக்கை கவனிங்க. தந்தையின் வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்காக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது. இப்போ நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் முதல் சாய்ஸில் என்ன இருக்குது, மூன்று ஆண்டுகள். இது வந்து யாருடைய வயதுனா மகளின் தற்போதைய வயது. இப்போ மகளின் தற்போதைய வயது மூணாக இருந்துச்சுன்னா தந்தையினுடைய தற்போதைய வயது என்னென்னா ஐந்து மடங்கு. மூணு பெருக்கள் ஐந்து பதினைந்து, பதினைந்துன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர், இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து மகளின் வயது என்ன ஆகுன்னா இரண்டு ஆண்டுகளை கூட்டிக்கலாம், ஐந்து ஆகும். ஐந்து ஆகும்போது தந்தையினுடைய வயது என்ன ஆகும் அப்படின்னா இதில் ரெண்டு கூட்டும்போது பதினைந்து ப்ளஸ் ரெண்டு பதினேழு ஆகணும். ஆனால் தந்தையின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு அப்படிங்கிறார். நான்கு மடங்குனா மகளினுடைய வயது என்ன, ஐந்து. ஐந்து பெருக்கள் நான்கு இருபது, இருபது வயதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவருடைய வயது பதினேழாகத்தான் இருக்கும். அப்போ இது வந்து கொடுக்கப்பட்டது தவறான விடை. மூன்று அப்படிங்கிறது தவறான விடை. அடுத்து இரண்டாவது ஆறு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மகளின் வயது ஆறு ஆண்டுகள்னு வச்சுக்கலாம், தந்தையின் வயது ஐந்து மடங்கு, ஆறு பெருக்கள் ஐந்து முப்பது. தற்போதைய மகளின் வயது ஆறு, தற்போதைய தந்தையின் வயது முப்பதுன்னு வச்சுக்கலாம். இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவளுடைய வயசு என்ன ஆகுனா எட்டு ஆகும். இப்போ இவருடைய வயது என்ன ஆகுனா முப்பத்தி இரண்டு ஆகும். இது வந்து நான்கு மடங்காக இருக்குதான்னு பாருங்க. மகளின் வயதை போல் நான்கு மடங்காக இருக்கணும். எட்டு பெருக்கள் நான்கு, எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு, இது சரியாக வருது. அப்போது இதுதான் சரியான விடை. தற்போதைய மகளின் வயது ஆறு ஆண்டுகள் என்பது சரியான விடை. மீதி மூன்றாவது நான்காவது விடை எடுத்து செக் பண்ணிங்கன்னா இது சரியா வராது. அப்ப இரண்டாவது ஆறு ஆண்டுகள் என்பது சரியான விடை. மேலும் பல வீடியோக்களை பெற எஸ்எம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.